ஸ்ரீ குருபியோ நமக ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்றில் இயந்திரமும் இணையவழி கற்றலும் என்ற உரைநடை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த உரைநடை உலகத்தில் கடைசியாக இயந்திரங்களோடு இணையம் எவ்வாறு பின்னி பிணைந்திருக்கின்றது என்ற முடிவில் நாம் தினம் இன்று உழன்று கொண்டிருக்க கூடிய அட்டை தேய்ப்பி பயன்படுத்தி ஏடிஎம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு பிணைந்திருக்கின்றது என்பதை பார்த்தோம் இந்த தானியங்கி பண இயந்திரத்தை இங்கிலாந்து நாட்டினுடைய பொறியாளரான ஜான் செப்பட் ஃபாரன் என்று சொல்லக்கூடியவர் தலைமையிலான ஒரு குழுவானது கண்டுபிடித்தது என்பதை பார்த்தோம் அப்பொழுது வங்கி அட்டைகள் கிடையாது வங்கிகளில் வழங்கப்படுகின்ற ஒரே ஒரு காசோலையை பயன்படுத்தி இந்த வங்கி பரிவர்த்தனையை செய்து கொள்ளலாம் இந்த காசோலையை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் அடுத்த முறை தானியங்கி பண இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டுமேயாயின் மீண்டும் வங்கியிலிருந்து ஒரு காசோலையை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் அதன் பிறகு இது இன்னும் அடுத்த படிநிலையை எட்டியது ஆறிலக்க கடவுச்சொல்லானது பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்றோம் ஆறிலக்க கடவு இதற்கு வழங்கப்பட்டு இன்னும் இந்த பண பரிவர்த்தனை மேம்படுத்தப்பட்டது இந்த காசோலை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடியது இவர்தான் ஜான் ஷெப்பர்ட் இது அவர் தலைமையினான குழு இந்த குழு தான் தானியங்கி பண இயந்திரத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது பின்னர் வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கி தானியங்கி பண இயந்திரத்தில் பயன்படுத்தத் தொடங்கினர் தானியங்கி பண இயந்திரம் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதில் காசோலைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஆறிலக்க கடவுச்சொல்லானது பயன்படுத்தப்பட்டது இந்த கடவு பயன்பாட்டிற்கு வந்த பிறகு கூட இந்த தானியங்கி பண இயந்திரத்தில் அதிகபட்சமாக எவ்வளவு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மூன்றாயிரம் ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் ஆனால் இன்று இது இன்னும் மேம்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு அலர் வளர்ச்சியை அடைந்து ஒவ்வொரு வங்கிகளினுடைய சேவைக்கு ஏற்றாற்போல இருபத்தி ஐந்தாயிரமோ அல்லது அதற்கு மேலோ எடுத்து கொள்ளலாம் என்ற ஓர் நிலையை இன்று எட்டியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பணம் மட்டும் எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த இயந்திரமானது இன்று பல பொருளாதார செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஓர் செய்தியாகும் இப்போ வங்கிகளுக்குள் நாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கால விரயத்தை மிகவும் குறைத்திருக்கின்றது இந்த தானியங்கி பனை இயந்திரம் வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தக்கூடிய முறை வந்து விட்டது எங்க போனாலும் ரொக்க பணத்தை எடுத்து செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று வங்கி அட்டையே வேண்டாம் எங்களுக்கு தானியங்கி பண இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அலைபேசி எண்களை மட்டுமோ அல்லது வங்கி கணக்கு எண்களை மட்டுமோ பயன்படுத்தி பணப்பரிவர்த்தனைகளை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்று இணைய பயன்பாடானது அதிகரித்திருக்கின்றது இது வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்துவிட்டது ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாகவும் பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதன் காரணமாகவும் இந்த தான் இயங்கி பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துவிடக்கூடும் எதிர்காலத்தில் தானியங்கி பண பரிவர்த்தனையே குறைந்துவிடக்கூடிய அளவுக்கு இன்று பணமற்ற வணிக முறையானது நம் மக்களிடையே மிக பெரும் ஓர் செல்வாக்கை பெற்றிருக்கின்றது என்றே கூறலாம் சிறு வணிகர்கள் நடத்தக்கூடிய சிறு கடைகளுக்கு கூட சென்று வங்கி அட்டைகளை பயன்படுத்தாமல் அல்லது கையில் ரொக்க வைத்திருக்காமல் நான் நினைத்த பொருளை நினைத்த இடத்தில் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்று பணமற்ற வணிக முறையானது பெருகி இருக்கின்றது என்று சொல்லலாம் இதற்கு காரணம் இயந்திரங்களும் இயந்திரங்களில் நாம் புகுத்தி இருக்கக்கூடிய இணையமுமே இந்த பணம் பரிவர்த்தனையை தொடர்ந்து அடுத்து நாம் பார்க்க பார்க்கப் போகின்ற இயந்திரம் அட்டை எங்கு சென்றாலும் சரி நம்முடைய கைகளில் அட்டையை எடுத்து சென்றால் போதும் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த அட்டையை நம்முடைய கையில் அட்டைகளில் சுழல்கிறது உல உலகம் இன்று இந்த உலகமே அட்டையில் சுழன்று கொண்டிருக்கின்றது ஒரு அட்டை மட்டும் என் கையில் இருந்தா போதும் நான் அதை நம்பி உலகத்தையே சுற்றி வந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பண பரிவர்த்தனையினுடைய செயல்பாடானது குறைந்து விட்டது அப்படி இந்த அட்டை தேப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த அட்டை தேப்பி இயந்திரத்தினுடைய பயன்பாடு என்ன கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுகின்றது எங்காவது ஒரு கடைக்கு சொல்ல செல்ல வேண்டும் ஒரு நகைக் கடைக்கோ அல்லது ஒரு துணி கடைக்கோ நாம் பணத்தை எடுத்து செல்ல வேண்டுமேயாயின் அந்த பணத்தை எடுத்து செல்வது பாதுகாப்பு கிடையாது நமக்கு திருடர்களுக்கு பயந்து அந்த பணத்தை பத்திரப்படுத்தி கொண்டு சேர்த்து பொருளை வாங்கிவிட்டு வீடு திரும்புவது என்பது இன்றைய கால சூழ்நிலையில் இயலாத ஓர் காரியமாக இருக்கின்றது அதை கவலையை குறைப்பதற்காக அட்டை தேப்பி இயந்திரங்கள் இன்று அனைத்து கடைகளிலும் புழக்கத்திற்கு வந்துவிட்டன ஆனால் நான் செல்லக்கூடிய இடத்திற்கு என்னுடைய கையில் ஓர் பண பரிவர்த்தனைக்காக அட்டையை மட்டும் எடுத்து சென்றால் போதும் நான் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டுமோ அனைத்தையும் வாங்கிவிடலாம் கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்துகிறது பயன்படுகிறது இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கருவி இரண்டு வகையாக பயன்படுத்தப்படுகின்றது ஒன்று கட்டணம் செலுத்தும் கருவி ஒன்று கட்டணம் செலுத்தும் கருவி நான் வாங்கிய பொருளுக்கான பணத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவி இன்னொன்று விற்பனை கருவி பொருள் விற்பனை செய்வதற்கென்று பயன்படுத்தக்கூடிய கருவி இப்படி இரண்டு வகையான கருவிகள் என்று அனைத்து கடைகளிலும் புழக்கத்திற்கு வந்துவிட்டன இதுதான் அட்டை தேய்ப்பிந்தம் இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையின் இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு செல்கிறது அப்போ இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையின் பட்டை இருக்கும் இதுதான் அந்த பட்டை வங்கி அட்டையில் இருக்கக்கூடிய இந்த பட்டை இந்த பட்டை இருக்கக்கூடிய பகுதியை இந்த அட்டை தேய்ப்பி இயந்திரத்தில் தேய்க்கின்ற பொழுது அட்டை தேய்ப்பி இயந்திரத்தில் அந்த காந்தப்பட்டை இருக்கக்கூடிய பகுதியை தேய்க்கின்ற பொழுது விவரங்கள் இணைய தொடர்பின் மூலமாக இணைய தொடர்பின் மூலமாக வங்கி கணினிக்கு செல்கிறது வங்கியில் இருக்கக்கூடிய கணினிக்கு சென்று விடுகிறது நான் இப்பொழுது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி இருக்கின்றேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிய பொருளுக்காக என்னுடைய அட்டையை அட்டை தேய்ப்பி இயந்திரத்தின் மூலமாக நாம் பயன்படுத்தி இந்த ஆயிரம் ரூபாயை செலுத்துகின்றேன் என்றால் எந்த வங்கியில் நான் வங்கி கணக்கு வைத்திருக்கின்றோன் வந் வைத்திருக்கின்றோம் அந்த வங்கிக்கு இணைய தொடர்பின் மூலமாக இணைய வலைத்தளத்தின் மூலமாக நான் கணக்கு வைத்திருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய கணினிக்கு இந்த தகவல்களானது சென்று விடுகின்றது கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது அப்போ கணினியால் அட்டை ஆராயப்பட்டு அந்த கணினியில் என்னுடைய அட்டை ஆராய்ச்சி செய்யப்பட்டு கடவுச்சொல்லை சரிபார்த்த பின் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆறு இலக்க அல்லது நான்கிலக்க கடவுச்சொற்களை சரிபார்த்த பின்பு பண பரிமாற்றத்திற்கு வங்கியானது ஒப்புதல் அளிக்கின்றது அதன் பிறகுதான் என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து இந்த ஆயிரம் ரூபாய் நான் பொருளை வாங்கிய கடையில் கடையினுடைய வங்கி கணக்கிற்கு செலுத்தப்படும் தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு என்று சொல்லப்படும் சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது அதான் தான் இது ஆனால் தற்காலத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வங்கி அட்டைகளில் சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போ இன்று நாம் ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க செல்ல வேண்டுமேயாயின் பெரும் பணத்தை ரொக்கமாக கையில் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காந்த பட்டை இருக்கக்கூடிய அந்த அட்டையை நாம் கையில் எடுத்து சென்றால் போதும் எவ்வளவு தொகைக்கு நான் பொருள் வாங்க வேண்டுமானாலும் அட்டை தேய்ப்பி இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்கி கொண்டு நான் வீட்டிற்கு திரும்பலாம் இந்த இயந்திரத்தோடு எது பொருத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா இணையமும் பொருத்தப்பட்டிருக்கின்றது இணையம் பல வகைகளில் நமக்கு பயனுடையதாக இருக்கின்றது அடுத்து தமிழக அரசின் நியாய விலை திறன் கருவி தமிழக அரசின் நியாய விலை திறன் அட்டை கருவி ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடியெல்லாம் இந்த குடும்ப அட்டை ஒரு சிறு புத்தகமாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தது இன்று அந்த முறையானது மாறி குடும்ப அட்டை புத்தகமாக இல்லாமல் அதுவும் ஓர் திறன் அட்டையாக அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறு அட்டையாக நம்முடைய கைகளில் கொடுக்க இருக்கின்றது தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திற அட்டைகளாக தமிழக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடும்ப அட்டைகள் இன்று மாற்றப்பட்டுள்ளன குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திற அட்டைகள் வழங்கப்படுகின்றன இந்த திறனட்டையில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய ஆதார் எண்கள் அவர்களினுடைய அலைபேசி எண்கள் அவர்களினுடைய முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து திறனட்டைகள் வழங்கப்படுகின்றன இதற்கு இதற்கு முன்னாடி எல்லாம் நாம குடும்ப அட்டையை கொண்டு ரேஷன் பொருள் வாங்குவதற்கு சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த ரேஷன் பொருள் வழங்கக்கூடியவர் சக்கர இல்லைன்பாரு அரிசி இல்லைவாரு பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் ஆனால் இன்று அவ்வாறு சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது திறனட்டைகளின் மூலமாக தமிழக அரசாங்கம் நமக்கு ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சேவை என்ன அப்படின்னு சொன்னால் எனக்காக என்னென்ன பொருட்கள் எவ்வளவு அளவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது என்னுடைய அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அளிக்கப்படுகின்றது அப்போ இந்த குறுஞ்செய்தி என்னுடைய அலைபேசிக்கு வந்தவுடனேயே எனக்கு தெரிந்துவிடும் என்னுடைய இந்த திறனட்டைக்காக எனக்கு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன சர்க்கரையினுடைய அளவு என்ன எவ்வளவு அளவு சர்க்கரை எவ்வளவு அளவு கோதுமை எவ்வளவு அளவு அரிசி என்னுடைய இந்த திறனட்டைக்கு கிடைக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் ஆக இந்த பொருளை வழங்கக்கூடியவர் என்ன என்ன செய்ய முடியாது எக்காரணம் கொண்டும் ஏமாற்ற முடியாது நான் என்னுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய குறுஞ்செய்தியை கொண்டு காட்டிய உடனே எனக்கு பொருளானது வழங்கப்பட வேண்டும் அப்போ குடும்ப அட்டைகளாக இருந்தது இன்று திறன் மாற்றம் பெற்று இணையத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக மிக பெரிய ஒரு இழப்பானது தடுக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு பொருள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்று ஓர் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த திறன் அட்டையோடு அலைபேசியில் அனைத்து தகவல்களையும் சேகரித்து நமக்கு இணைய வழியாக குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுவதே இதற்காக காரணம் அடுத்து குடும்ப உறுப்பினர் இதான் திறன் அட்டைகள் குடும்ப அட்டை திறனட்டையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது குடும்ப உறுப்பினர்கள் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறனட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுகிறது என்னுடைய அலைபேசி எனக்கு என்னென்ன பொருட்கள் எனக்கு கிடைக்கும் என்ற செய்தியானது வந்துவிடுகின்றது இப்போ என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திறனட்டையில் இருக்கக்கூடிய நபர்களுள் யாரோ ஒருவர் ஓர் வாடிக்கையாளர் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறனட்டை அங்கிருக்கும் விற்பனை கருவியில் வருடப்படுகிறது அந்த நியாய விலை கடையில் இருக்கக்கூடிய விற்பனை கருவியில் அந்த திறனட்டையானது வருடப்படுகிறது அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்து விடுகின்றன இப்போ இந்த அட்டையை விற்பனை இயந்திரத்தில் தேய்த்த உடனேயே ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணுக்கு அங்கிருக்கக்கூடிய செய்திகள் குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டு அங்கு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பண்டங்கள் என்ன என்னென்ன பொருட்கள் அந்த திறனட்டை உறுப்பினருக்கு வழங்கப்பட இருக்கின்றது அந்த பொருளினுடைய விலை விவரம் என்ன என்பவை பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட பின் அவை அப்படியே அவர்களுடைய அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துவிடுகின்றன இப்போ இன்று நியாய வேண்டுமேயாயின் நம்முடைய அலைபேசியில் விலை வந்துவிடும் எனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன என்ற செய்தியானது வந்துவிடும் எவ்வளவு விலையோ அதை அதற்கேற்ற பணத்தை நான் கையில் எடுத்து செல்லலாம் என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எடையில் எனக்கு கொடுக்கப்பட உள்ளன என்னென்ன பொருட்கள் எனக்கு கிடைக்க உள்ளன என்ற செய்திகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து ஆளரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்று எல்லா அலுவலகங்களிலும் எல்லா அலுவலகங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருவி எது அப்படின்னு சொன்னால் சோதனை வருகை பதிவேட்டிற்காக முன்னாடி நோட்ல நாம உட்கார்ந்து நான் இந்த டைமுக்கு வந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக கூட வரலாம் கால் மணி நேரம் லேட்டாக வரலாம் அரை மணி நேரம் தாமதமாக கூட வரலாம் ஆனால் இன்று நீ ஒரு நொடி பொழுது தாமதமாக வந்தால் கூட தாமதம் தாமதமே என்பதை உணர்த்துவதற்கு ஆளறி சோதனை கருவிகளானது அனைத்து அலுவலகங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கின்றன பள்ளிகளாக இருந்தாலும் சரி மற்ற அலுவலகங்களாக இருந்தாலும் சரி அரசு அலுவலகங்கள் அரசு பள்ளிகளில் கூட இன்று இந்த ஆழறி சோதனை கருவியானது பொருத்தப்பட்டிருக்கின்றது ஆழறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடி ஆளை அறியவும் பயன்படுகிறது இந்த ஆளறி சோதனை கருவியானது மனிதனினுடைய கை ரேகைகள் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய ரேகைகள் முகம் நம்முடைய முகம் விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை அடையாளமாக பதிவு செய்யவும் பதிவு செய்த மூலம் மறுபடி ஆளை அறியவும் பயன்படுகிறது நான் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகின்றேன் அப்படின்னு சொன்ன அந்த அலுவலகத்தில் இந்த ஆழறி சோதனை கருவியை பொருத்த வேண்டும் என்று அந்த அலுவலக நிர்வாகம் முடிவு செய்திருக்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த ஆளறி சோதனை கருவியில் முதலில் என்னுடைய கைரேகை கைரேகையை பதிவு செய்யலாம் என்று முடிவு செய்தால் என்னுடைய கைரேகை அல்லது முகத்தை பதிவு செய்யலாம் என்று நினைத்தால் என்னுடைய முகம் அல்லது விழித்திரையை பதிவு செய்யலாம் என்று நினைத்தால் விழித்திரை இதில் ஏதேனும் ஒன்றை ஒன்றையுமோ அல்லது அனைத்தையுமோ இவை அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா நான் தினமும் அந்த அலுவலகத்திற்கு வருகை புரிந்தவுடன் ஒருவேளை என்னுடைய கைரேகை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா என்னுடைய கைரேகையை வைத்தவுடன் என்னுடைய பெயரானது அங்கு காண்பிக்கப்படும் வந்திருப்பது நான் தான் என்பது அங்கே உறுதி செய்யப்படும் அல்லது முகமோ அல்லது வெளித்திரையோ இவைகள் எல்லாமே இன்று நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய திறன் பேசிகளிலேயே வந்துவிட்டது ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய திறன்பேசிகளில் கடவுச்சொல்லுக்கு பதிலாக நம்முடைய கைரேகைகள் அல்லது நம்முடைய முகங்கள் அல்லது நம்முடைய விழித்திரைகளை கடவுச்சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்று வந்திருக்கின்றது அதையே இந்த ஆளறி சோதனை கருவியிலும் நாம் பயன்படுத்துகின்றோம் அப்போ அந்த நபர் தினமும் தன்னுடைய பணிக்கு அந்த அலுவலகத்திற்குள் நுழைகின்ற பொழுது இந்த ஆளறி சோதனை கருவியில் தினம் தினம் தன்னுடைய கைரேகையோ அல்லது முகத்தையோ அல்லது விழித்திரையையோ பயன்படுத்துகின்ற பொழுது அந்த ஆள் யார் என்பதை அறியவும் இந்த கருவியானது பயன்படுகிறது நடுவனரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் பத்து விரல் ரேகைகளையும் பதிவு செய்கின்றோம் எவ்வாறு இந்த ஆளறி சோதனை கருவிக்கு நாம் நம்முடைய கைரேகைகளையோ அல்லது விழித்திரைகளையோ அல்லது முகத்தையோ பயன்படுத்துகின்றோமோ அதுபோல அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களுள் ஒன்றாக ஆதார் அடையாள அட்டையை நாம் பெற வேண்டுமேயாயின் நம்முடைய ஒளிப்படத்தையும் நம்முடைய ஒளிப்படத்தை நம்முடைய உருவப்படத்தையும் விழித்திரையையும் நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய விழித்திரையையும் இரு கைகளினுடைய பத்து விரல் ரேகைகளையும் நாம் பதிவு செய்கின்றோம் இவற்றை பதிவு செய்தால் மட்டுமே ஆதார் அட்டைக்கான விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடையாள அட்டை நம்முடைய கைகளில் வழங்கப்படும் இதுதான் ஆழறி சோதனை கருவி இந்த ஆழறி சோதனை கருவியை பயன்படுத்தி இன்று எல்லா அலுவலகங்களிலும் கால தாமதமானது குறைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகை பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுகிறது அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆளறி சோதனை கருவியானது வருகை பதிவுக்காகவும் ஒருவர் உள்ளே நுழைகின்ற பொழுதும் வேலைக்காக உள்ளே நுழைகின்ற பொழுதும் வேலை முடித்து வெளியேறுகை பதிவுக்காகவும் வெளியே செல்கின்ற பொழுதும் இக்கருவியானது பயன்படுகின்றது இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய வகுப்பில் காணலாம்